என்ன அடிமையாக்குறதே இந்து கலாச்சாரம். என் பிள்ளைய வந்து நான் கடவுள் மறுப்பு தான் வளர்த்தேன். என் பொண்ணை நான் வளர்த்தேன்னா நான் வந்து கடவுள், நான் ஒரு தப்பு செஞ்சா கடவுள் கண்ணை கொட்டுவாரு, ஒரு தப்பு செஞ்சா கடவுள் இந்த மாதிரி தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தான் நான் வளர்ப்பேன். வேல் குத்துறது, காவடி எடுக்கிறது, அங்கப்பிரச்சனை பண்றது, மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம் என்னோட நம்பிக்கை. அப்ப நீங்க மட்டும்தான் செய்யறாங்க அந்த ஜாதி இதுலயே மேற்படி அவ்வளவுங்களும் பலதான் செஞ்சாங்க. கப்பல் கூட்டம் ஒரு சேனல் மூலயமா முருகன் கந்தசிக்கு வந்துட்டா ரொம்ப அவசரம் பேசுவீங்க. கந்தசி எங்களுக்கு வந்து அரசியல் வந்து உள்ள பாடகா நுழையணும். நீங்க சொல்ற ஒரு இதுவும் ஒரு கருத்து ஒரு வேணும். ஒரு இந்து வச்சிருக்க ஒரு கட்டிடத்துல ஒரு முஸ்லீம் வாடகைக்கு மாதிரி எதுக்கு விடணும், எதுக்கு விடணுமா, எதுக்கு விடக்கூடாது, எதுக்கு வெற்றிவேல் வீரவேல்னு ஒரு மத சார்பாக ஒரு இதை திணிக்கணும். கடவுளை காட்டுனா காட்ட முடியாது, நிறைய வந்து பெண் வெளிக்கு போறாங்க. ரெண்டாவது வந்து இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்க போறாங்க. மூணாவது வந்து இந்த கல்லுக்கடை முறையது, அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இது எந்த விஷயத்துல இது வரைக்கும் தமிழகம் மாற்றம் காணிச்சு? அதுல ஒரு மாற்றம் தான் நான் வந்து நீங்க சொல்ற அந்த தாலின்ற விஷயத்த நான் இது வைக்க மாட்டேன். என் ஒய்ஃபு நீங்க சொல்றீங்கல்ல அந்த வாலியர் ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு, கலாச்சாரம் அதெல்லாம் உடச்சறீங்க. பேசப்படாத இன்றைய விவாதம் கடவுள் ஏற்கனவே உள்ள கடவுள் மறுக்கும். ஏற்கனவே ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம், அதுக்குரிய லிங்க் கீழே கொடுத்துக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு என்னன்னு தெரியாது, நம்ம தமிழகத்துல பெரியார் வந்து மன்னாக இருப்பாங்க. கடவுள் ஏற்புக்கும் கடவுள் மறுப்புக்கும் ஒரு விவாதம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் உங்கள் நாத்திகன் அரவிந்தும் பிஜேபியின் உறுப்பினராக இருக்கும் மீனாட்சி சுந்தரமும் வந்திருக்காரு. நண்பா வணக்கம். கடவுள் இல்லைன்றதுக்கு என்ற ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. கடவுள் இருக்குன்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க. இல்ல, கடவுள்ங்கிறது ஒரு உணர்வு தான், அதை வந்து நம்ம உணர்ந்தாதான் இது பண்ண முடியும். இப்ப காற்றை எப்படி நம்ம உணர்றோமோ அது மாதிரி கடவுளை உணர்றவங்களுக்கு அது கடவுள் இருக்காங்கிறது. காற்று உணர்றோம், அஞ்சு பூதங்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதனால உணர்றோம் ஒரு உணர்வு இருக்கு. அதே ஒரு கல்லுன்ற விஷயத்த திணிக்கிறீங்க. அதே நீங்க கல்லா பாக்குறீங்க, கல்லா பாக்குறதுனால உங்களுக்கு கல்லுதான் கல்லா பாக்குறேன்னு ஒரு நம்பிக்கை. ஒண்ணு இல்ல, இயல்பா ஒரு மனுஷன மனுஷனா பாக்குறீங்க, விலங்குல விலங்கா பாக்குறீங்க, கண்டிப்பா பறவைய பறவையா பாக்குறவங்க. அப்ப கல்ல கல்லான பாக்கணும். அது எப்படி இப்ப நீங்க பெரியார் மன்னன் சொல்றீங்க, இப்ப ஒரு பெரியார் சிலையில ஒரு அவரோட நினைவு தினத்துல வந்து நீங்க அதுக்கு மாலை போட்டு அவருக்கு வேண்டிய உணவுகள் இதெல்லாம் வச்சு நீங்க அவரை வந்து ஒரு வழிபறீங்க, அது எதுக்காக? இருந்து நம்ம கண்ணால பார்த்துக்கும், அதனால அவரை வந்து ஒரு சிலையாக்கி இருக்கும் அப்படின்னு இருக்கும். பிள்ளை இருந்ததுக்கு உங்களுக்கு இருக்கு, இருந்ததுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இருக்கு இல்லங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரு உணர்வு தான். கடவுள் இருக்காரு. சொன்னது என்னன்னா, பெரியார் இருந்ததுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. பெரியார் வந்து நிறைய கொள்கைகள் கொடுத்துருக்காரு, பெண் விடுதலைக்கு நிறைய பேசியிருக்காரு, இப்படி இருந்தது நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அவரை வந்து நம்ம சிலையா வைக்கிறதுக்கு நம்ம வந்து காரணம் இருக்கு. அதே இது இல்லாத நான் கண்ணாலே பார்க்கல, இது வரைக்கும் கடவுளை யாருமே கண்ணால பார்க்கல. இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, கடவுள் வாழ்ந்ததுக்காக பல புராணங்கள் இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, இப்படிலாம் இருக்கிறதுனால நாங்கள் அதுக்கேத்த மாதிரி நாங்கள் கடவுளை வந்து வடிவமைச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற ராமாயணம் சிவபுராணம் எல்லாமே வந்து வட மாநில கடவுளை தான் குறிக்குது. ஏன் நீங்க வந்து ராமரை வந்து ஏன் நம்ம தமிழகத்துல நீங்க வந்து இது பண்ணக்கூடாது, ராமர் ஸ்ரீ ஜெய் ராமர் அப்படின்னு நீங்க வந்து துணிச்சு பேசணும்? என்ன எதுக்கு நம்ம தமிழ் கடவுளாகி நீங்க சொல்றீங்க? தமிழ் கடவுளா இருக்கிற முருகனை நீங்க வந்து வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லி தூக்கி நிக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் கடவுள்ங்கிறது ஒண்ணுதான், அது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான பெயர்கள்லாம் வந்து அழைக்கப்படுது. நீங்க சொல்ற தமிழ் கடவுள்ன்ற முருகன் மலைவாழ் குறவனாகிய ஒரு நம்மள்ட கூட இருந்து வாழ்ந்து இறந்து போனவனா அவனை கடவுள்னே சொல்லலாம். நம்ம தான் அவனை ஒரு சிலையை உருவாக்கி, அவனுக்கு ஒரு ஆறு படையை உருவாக்கி, அவனுக்கு பின்னாடி ஒரு பிள்ளை ஒரு அண்ணனை உருவாக்கி, அவனுக்கு ஒரு அப்பா உருவாக்கி, அவனுக்கு ஒரு அம்மா உருவாக்கி, இவ்வளவு இதை உருவாக்குறத ஃபுல்லாமே நீங்க சொன்ன சிவபுராணம், அந்த நீங்க சொன்ன அந்த புராண வாகிகள் என்ற மூடநம்பிக்கையில் விதிக்கப்பட்ட அந்த எழுத்து தான் இங்க வந்து விதிக்கப்பட்ட. புராண வாகிகள்னு சொல்ல முடியாது. இப்ப அவங்க வாழ்ந்து அந்த எப்படி வாழ்ந்திருக்காங்கிறதான் நம்ம வந்து ஒருத்தவரையும் பாக்குறோம். இப்ப முருகன் வந்து இந்த வழியில இப்படி நல்லா அவர் வாழ்ந்து வந்தனாலதான் அவரை வந்து நம்ம கடவுளை வணங்குறோம். வணங்கிட்டாலே அவங்க கடவுள் தான். ஒருத்தர் மனசார நினைச்சு இவ்வளவு தூரம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்ட ஆரம்பிச்சுட்டாலே அவங்க கடவுளா தான் நாங்க பார்க்க போறோம். அதை கூட இருந்து யாரும் வேணல, இது ஒரு கற்பனை கதையா இருந்தது. கற்பனை கதைன்னு சொல்ல முடியாது. கடவுள் இல்லைங்கிறதுக்கு உங்களால மறுப்பு தெரிவிக்கணும்னு சொல்லுங்க. அது என்ன விதமான மறுப்புன்னு நீங்க சொல்ல முடியுமா? கடவுள் இல்லைன்றதுக்கு கடவுள் இல்லை, இதனால இல்ல, எனக்கு பல காரணங்கள் இருக்குன்னு சொல்றீங்க, அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. நண்பா, ஒரு எனக்கு சுய சிந்தனை இருக்கு, நான் உழைச்சு நான் வந்து முன்னேறி இருக்கேன், எனக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கு. இதுல யாரு இதுல வந்து கடவுள்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி அதுல மூட நம்பிக்கை சொல்லி அதுல வந்து நான் வந்து திணிய விரும்பல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
இதுவே நான் கடவுள் கடவுள் இல்லைன்ற ஒரு விஷயத்துக்கு இது திணிக்கப்படுறேன். ஏன்னா நம்ம யோசிக்கிறது தான் பகுத்தறிவு எனக்கு இருக்கு. ஒரு பொருளை வந்து நம்ம வந்து பார்க்குற விதம் தான் இருக்கு. நான் இது வரைக்கும் கடவுள்ல கண்ணால பார்த்ததும் கிடையாது, கடவுள் நம்ம கூட வந்து பேசுனதும் கிடையாது. கடவுள் வச்சு நான் ஒரு விஷயமும் கடவுள் தான் நமக்கு இது பண்ணாரு, கடவுள் தான் இது பண்ணாரு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதை மாதிரி நான் ஒரு நாளும் நினைச்சது கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னோட சிந்தனையில வாழ்றேன் இல்லைங்களா. நான் யாரும் கடவுள் சொல்றதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் கடவுள் தான்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் இருப்பேன். இடத்துல நல்லது போனால் நல்லது நடக்கும், கெட்டது போனால் கெட்டது நடக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும்ங்கிறீங்களா. அப்ப நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னா அது யாரால முடியுது? கடவுளாலதான் முடியும். இப்போ ஒரு விஷயம் நம்ம வேண்டு அது நடந்துருந்துச்சுன்னா அதை கடவுளை தான் சொல்ல முடியும். அதுவே நடக்கணும்னா எங்க கடவுளை தான் போய் கேட்க முடியும், எங்க கடவுளை தான் திட்ட முடியும், எங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. இப்ப இந்து எங்களோட கலாச்சார முறைகள் சரியா ஒரு வாழ்க்கை முறையை சரியா கொண்டு போறதுனாலதான் நாங்க இந்து கலாச்சாரத்தை தேர்ந்தெடுக்கிறோம். பெண்ணை அடிமையாக்குறதே இந்து கலாச்சாரம். எப்படி பெண்ணை அடிமையாக்கு ஒரு வரைக்கும் பெண்கள் அடிமையா திட்டு பொண்ணு வச்சிருக்கீங்க? அதை தீட்டா பார்க்காதீங்க, அறிவியல் ரீதியாக பாருங்க. எப்படி இப்போ அவங்க வந்து தீட்டுப்பட்டா கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை ஒரு நீங்கள் ஒரு யோசனையோட சிந்திச்சு செயல்படுங்க. சிந்திச்சதுனால அதை நீங்கள் ஒரு அறிவியல் ரீதியாக அறிவியல் ரீதியான பறவைகளை நீங்கள் பாருங்க. அறிவியல் ரீதியாக பார்க்குறவங்களாம் சொல்கிறேன், பெண்ணை தீட்டா தான் பார்க்குறாங்க. தீட்டா பார்க்குறவங்க இப்போ அவங்க அந்த மாதவிட காலத்தில் வந்து அவங்களோட உடல் எல்லாமே சோர்வாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வெளியே போய் இது பண்ண முடியாது. அவங்க கிருமி நாசினும் கைகள் மற்ற எல்லா இடத்துலையும் இது பண்ண தான் செய்யும். அவங்க தொடுற இடங்கள்லாம் அதாக தான் இருக்கணும்னால அவங்கள வந்து அதுக்கு பேர் தீட்டுங்கிறத தான் வந்து நம்மளா உருவாக்கிட்டு தான். இந்த மாதவிடாய காலத்தில் வந்து பெண்களை ஒதுக்கி வைக்கிறது நீங்கள் தீட்டுன்னு சொல்கிறீங்க. அது வந்து பெண்களை ஒதுக்கி வைக்கிறது வந்து தீட்டாக தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை பெண்களை ஒதுக்கி வைக்கிறதும் கிடையாது, தீட்டுங்கிறனால அந்த மூணு நாள் தான் அவங்கள வந்து நாங்கள் கோயில் எதுவுமே இது பண்ணுவோம். அதுவும் அது எதுக்கான அறிவியல் ரீதியாக நாங்கள் சொல்கிறோம். அறிவியல் ரீதியாக பார்த்தா இப்போ பெண்கள் அந்த இடத்துல வந்து ரொம்ப சோர்வாக இருந்திருப்பாங்க, சில பிரச்சனைகள் இருக்கும், அதை வந்து சந்தித்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது போக அந்த மாதிரி நேரங்களில் வந்து சில தொற்று கிருமிகள் இருக்கும், அது சில இடங்கள் தொடங்கும்போது பாத்திரமோ ஏதோ தொட்டாலும் வந்து அது வந்து பரவும். அதனால தான் அந்த காலத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே தொடக்கூடாது, ஒரு இடத்துல போய் இது பண்ண சொல்லுவாங்க, உட்கார சொல்லுவாங்க. அந்த தொற்று கிருமி அதெல்லாம் வந்து பெண்கள் வந்து அப்போ காலத்தில் தண்ணி வந்து பெரிய பஞ்சம் ஓகேங்களா. அந்த ஒரே விஷயத்துக்குனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கையில் இழுத்து தொற்று கிருமி இதெல்லாம் இருக்கும். இப்போ தண்ணிக்கு அவ்வளோவா பஞ்சம் கிடையாது, அவ்வளோ இருக்கிறவங்க வீட்டில் தண்ணி ஓரளவுக்காக இருக்குது ஓகேங்களா. அது மாதிரி கோயிலுக்கு போய் தான் குழந்தை நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே போய் தான் வந்து இது பண்ணக்கூடாது. வீட்டில் இருக்க சாமியை கும்பிட்றது கூட தீட்டாக தான் இருக்குது. ஏன் என் தங்கச்சி கூட போய் அவங்க வீட்டில் இருக்க சாமியாரெல்லாம் சாமி கும்பிட முடியாது. நம்ம இப்போ என் பிள்ளைய வந்து நான் கடவுள் மறுப்பு தான் வளர்ப்பேன். கடவுள் இல்லை, அது ஒரு கல் தான். கடவுள்ன்ற விஷயத்தை வச்சு மூடநம்பிக்கையெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு கூண்டு உருவாக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு உடச்சி தான் நான் வளர்ப்பேன். ஏன்னா ஏன் இப்போ இருட்டில் வந்து நகை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்ணு தெரியாது, நம்ம காலிலே கிளர் குத்திரும் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை சொல்லி தான் வளர்ப்போம். இதே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நைட்டில் வந்து நகை வெட்டினா வந்து சாமி கண்ணை குத்துறோம் அப்படின்னு சல்லித்தனமாக விஷயத்துக்கெலாம் கடவுள் இருப்பீங்க. இல்லை இப்போ என் பிள்ளைய நான் வளர்க்கும் போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் பிள்ளைய வளர்க்கும்போது மூடநம்பிக்கை இல்லாமல் வளர்ப்பேங்க. மூடநம்பிக்கை இல்லாமல் வளர்க்குறனால தான் அவங்க வழி தவறி போகிறாங்க. ஒரு ஒழுக்கம் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இப்போ என் குழந்தைய நான் வளர்த்தேன்னா நான் வந்து கடவுள் நான் ஒரு தப்பு செஞ்சால் கடவுள் கண்ணை குத்துவார், ஒரு தப்பு செஞ்சால் கடவுள் இந்த மாதிரி தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தான் நான் வளர்ப்பேன். அப்படிங்கும்போது ஒரு முறையாக ஒரு ஒழுக்கமாக ஒரு பயத்தோடு வளரும். யாருக்குமே பயப்படாமல் வளர்ந்து ஒரு சமூகத்துக்கே யாருக்குமே பயம் இல்லைன்னா அவன் நாளைக்குன்னா ஒரு திருட்டு கொலை கொள்ளை ஊழல் இது இப்போ பெருகி போகிறதுக்கு காரணமே அதுதான். இதில் வந்து இந்த பயங்கிற விஷயத்தில் சுய சிந்தனையாக இதாகிடுது, அடியாகிடுது. நமக்கு ஒரு ஆளுக்கு பயந்து பயந்து என்ன வாழ்க்கை? ஒரு சுயமாக ஒரு சிந்தனைச்சா தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சிந்தனை இருக்கணும். அது சிந்தனையே இந்த பயம் உடைக்கிறது. கடவுள் இதாக பண்ணிடுவார், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கடவுள் உள்ளே எடுத்து போட்டுக்கிட்டு இதை பண்ணால் கடவுள் பண்ணிடுவார், அது பண்ணால் கடவுள் பண்ணிடுவார், இதை பண்ணால் அது கடவுள் நம்மளுக்கு இது பண்ணிடுவார். பயம் இருக்கிறனால தான் அவன் கடவுள் மேலே ஒரு பக்தியாக இருக்கும். பயமே இல்லைன்னா சிந்தனையே இல்லாமல் முடக்கப்படுறது தான் உங்க பயம். சிந்தனை இல்லாமல் இல்லை, அந்த சிந்தனையோட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கடவுள் இது அப்படி சிந்தனையோட செயல்படுறதுனால தான் நான் சொல்கிறேன் கடவுள் இல்லைன்ற விஷயத்தை சொல்கிறேன். சிந்தனையோட செயல்பட்டு சிந்தனை இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உட்காந்து வேல் குத்த மாட்டீங்க, உட்காந்து கோயிலுக்கெல்லாம் மொட்டை போட மாட்டீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கடவுளுக்கு பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. சிந்தனை நீங்கள் வந்து சொல்கிறது என்னன்னா இப்போ கடவுளை வணங்கணும், கடவுளை வணங்கக்கூடாது, கடவுள் கல் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்குறீங்க, கடவுளை நாங்கள் வணங்குறோம், இந்த மாதிரி கடவுளை வளர்த்த ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் நோக்கி போகிறோம், வேல் குத்துறது, காவடி எடுக்கிறது, அங்கப்பிரச்சனை பண்ணுறது, மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம் எங்களோட நம்பிக்கை.
இப்போ வந்து நான் கடவுள்கிட்ட போய் வேண்டுறேன் இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா அதுக்கான விஷயம் நான் செய்கிறேன், இது கடவுள் செய்யன்னு சொல்லலை, நான் செய்கிறேன் என்னோட விருப்பம், என்னை மன நிம்மதிக்காக நான் செய்கிறேன், இதை வந்து உங்கள் நிம்மதிக்காக நான் மாற்றிக்க முடியாது. நீங்கள் சொல்கிற அந்த கடவுள் நீங்கள் சொல்லலன்னு சொல்லிட்டீங்க, கடவுள் வந்து நீ இப்படி செய்ய சொல்லலை, கடவுள் வந்து நான் இப்போ என்னோட விருப்பத்துக்காக நான் செயல்றேன் அப்படின்ட்டு, அதை வந்து எதுக்கு உங்களை நீங்கள் பாதிக்கப்படுற மாதிரி நீங்கள் செய்கிறீங்க? இது மொட்டை அடிக்கிறதுனால எனக்கு என்ன பாதிப்பு, அளவு குத்துறனா எனக்கு என்ன பாதிப்பு, என்ன வருந்தி நான் வந்து கடவுளை வேண்டும் போது எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது. உங்கள் மன நிம்மதிக்காக உங்களை வருத்திக்கிறதுக்கு, நாலு பேருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தர்றதுக்கும், கோவில் வாசலில் இருக்கவங்களுக்கு காணிக்க கொடுக்கறதுலையும் ஒரு நிம்மதி இருக்குன்னு சொல்லலாம். அதை எடுத்துகிட்டு போய் உண்டியில் போட்டுக்கிட்டு அதை வந்து சாமிக்கு போய் வாங்கி சேரும் அப்படின்னு உங்கள் மூட நம்பிக்கைங்க இருந்து வைக்கப்படுறீங்க? இல்லை, இது மூட நம்பிக்கைங்கிறத உருவாக்குறதே நீங்கள் தான். இதை வந்து நாங்கள் ஒரு இதாக தான் பார்க்குறோம், ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு கடவுள்களுக்கு இது பண்ணி நாங்கள் ஒரு காணிக்க நாங்கள் தான் செலுத்துகிறோம், கடவுள் செலுத்த சொல்லலை. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அன்னதானம் பண்ணுங்கள், வெளியே இருக்கவங்க பிச்சை போங்க, அதெல்லாம் போடாமல் இல்லை, எல்லா கோயிலையும் அன்னதானம் போடுறாங்க. இன்றைக்கெல்லாம் மீனாட்சி கோயில் எடுத்துக்கிட்டால் ஒரு நாட்டுக்கு 100 பேர் சாப்பிட்றாங்க மத்தியானம், அது பண்ண தான் செய்கிறாங்க. ஜாதி அடிப்படையில் ஒரு பதிநிலை இருக்குது, தெரியுங்களா? பிரதர் உங்களுக்கு தெரியும், இப்படி பார்க்கணும்லாம் மேலே தலையிலேருந்து பிறந்தவன் காலிலேருந்து பிறந்தவன் அப்படின்னு ஒரு படிநிலையை வச்சு நம்மளை இது பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறது? இது எல்லாருமே வந்து ஜாதியும் வந்துட்டாலே பார்ப்பனியம் கொண்டு வந்துச்சு, பார்ப்பனியம் தான் ஜாதியை உருவாக்குச்சு, ஏற்றத்தன்மை எல்லாமே பார்ப்பனியம் தான் உருவாக்குச்சுங்கிறீங்க. ஒருத்தன் செய்கிற தொழிலை வச்சு தான் அந்த ஜாதிங்கிற ஒன்று வந்துச்சு. அது ஜாதின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்குற பட்டம் அவங்களோட சமூகம் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு தச்சனை பண்ண அதை வச்சு எதுக்கு ஒதுக்குறீங்க? ஒதுக்க கிடையாது, காலப்போக்கில் நீங்கள் பார்ப்பனியம் மட்டும் தான் செய்கிறாங்க, அந்த ஜாதி இதுலேயே மேற்படியாக உள்ளவங்களும் பண்ண தான் செஞ்சாங்க. இதே பார்ப்பனியை மட்டும் செஞ்சிச்சுன்னு சொல்றது வந்து தவறான விஷயம். இதுல வந்து அவன் தான் மேல, நாங்களாம் அதுக்கு அடுத்து உள்ள அதெல்லாம் கீழே கீழே அப்படின்னு உருவாக்குறத விட, நீங்க சொன்னீங்கல்ல இது வந்து கா இது வந்து இப்பெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் ஒன்று மாறிடுச்சு, எல்லாம் ஒன்றா மாறிடுச்சு அப்படின்னா, நீங்க சமமாக தானே எல்லாத்தையும் பார்க்கணும். அதான் இருக்கிறவனுக்கு வந்து இருக்கிறதே செய்யறது, இல்லாதனே இல்லாதனாவே இருக்கிறது. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஜாதி எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல காட்ட வேண்டிய சூழ்நிலை இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. ஜாதி எந்த இடத்துல அந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பார்ப்பனர் வந்து இங்கே வந்திருக்காங்க, இது பண்ணி வந்திருக்காங்க, பார்ப்பனரோட திணிப்புங்கிறீங்க. அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் இந்த பூமியை சேர்ந்தவங்க, எல்லாருமே எல்லா சாமியுமே எல்லா விதமும் திணிப்பு தானே, இல்லைன்னு சொல்லவே இல்லையா? அதெல்லாம் திணிக்க கூடாதுதான் உடைய. 1000 ஆண்டுக்கு முன்னாடி வந்த பார்ப்பனர் நீங்கள் சொல்றீங்க, 1000 ஆண்டுக்கு முன்னாலையும் 500 ஆண்டுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்டின், நீங்கள் வந்து கடவுள்னு வச்சு அதுக்கு ஒரு புராணம் வச்சு, புராணம் வச்சு அதுக்கு ஒரு கிராஃப்ட் உருவாக்கி அதுலேருந்து சம்பாதிக்கிறது தான் அந்த பார்ப்பனர். இன்னொன்று கிறிஸ்டின் என்ன, ஸ்கூல்லையும் சரி அது மாதிரி இந்த அனாதாஸ்ட்ரம் சொல்லி அது மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்கள்ல அப்பிருந்தே வந்து ட்ரெயின் அப் பண்ணி கிறிஸ்டினாக மாற்றுறது அந்த கிறிஸ்டின்குரிய சொல்லுங்க. முஸ்லீம்ன்றது அவங்க பாட்டு அவன் தொழிலை பார்த்துருக்கான், அவன் எதிர பார்க்குறான், அவன் ஏதோ ஒரு பிள்ளைத்தில் அதே ஒரு விஷயத்தில் அவன் வந்து மதம் வருவான், ஒவ்வொருத்தனும் தன்னோட மதத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு இருக்குதான் செய்கிறான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேங்குது. மதம்ன்ற விஷயமே கிடையாது. நீங்கள் சொல்கிற அந்த கேள்வியை ஏன் மற்ற மதத்தில் வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு நாங்கள் இப்போ பொதுவாக தான் சொல்கிறேன். அதான் பொதுவாக சொல்கிறீங்க, இதை வந்து நீங்கள் இந்து மதம் இது மாதிரி கிறிஸ்டின் மதம் முஸ்லீம் மதம் மூணு வாட்டி நான் முன்னாடி வச்சு கேட்டாலுமே இவன் இவன் மூணு வாட்டி நான் முன்னாடி வச்சு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இது மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒரே தானே பண்ணுறீங்க, எனக்கு வந்து இதில் மூணு பேர்த்துக்கும் எனக்கு நீங்கள் எவ்வளோ வேறுபாடுலாம் தெரில, எனக்கு எனக்கு மதன்ற விஷயம் வேணாம் நீங்கள் உடைச்சிருங்க அப்படின்னு சொன்னால் உடைக்க முடியுமா? அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நாம எப்படி ஒத்துக்க முடியும்? எங்களை மட்டும் நீங்க ஒத்துக்க சொல்லும்போது நான் உங்களை மட்டும் என்ன சொல்றேன், யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது உங்க தொழில், இது உங்க வியாபாரம் தான் நான் சொல்லுவேன். தொழில் வியாபாரம் கிடையாது, என்னோட தொழில். இப்போ நீங்க அரசியல் எதை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, கடவுள் வச்சு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த அரசியலுக்கு தகுந்ததே இந்த மத உங்களோட வெற்றிவேல் வீரவேல்னு ஒரு அங்க இருக்கிற நீங்க உங்க டெல்லியில இருக்கிற உங்க ராமரை விட்டுக்கிட்டு இங்க திணிக்காம முருகனை திணிக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்ப அது ஒவ்வொரு பாட்சியும் அத ஒரு இழிவா கருப்பர் கூட்டம், அதுக்காக நாங்க இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சோம். எங்களுக்கு வந்து அரசியல் இது வந்து உள்ள பாலஜனா நுழைவோம். நீங்க சொல்ற ஒரு இதுவும் ஒரு கருத்து ஒரு நேரம் தான், அதுக்கு வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் நாங்கள் பழமை உபயோகப்படுத்திக்கிட்டோம். அதுக்காக நீங்கள் அப்படி இல்லைனாலுமே நீங்கள் இப்போ நீங்கள் ஆன்மீகத்தை ஆதரிச்சாலே பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறீங்க, ஆனால் மற்றவங்கள அப்படி நீங்கள் ஏற்றுக்க மறுக்குறீங்க. இப்போ இது பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு இப்போ நாத்திகா சார்பாக ஒரு இந்து மதத்தை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு அவர் கேப் போட்டு அவர் நிற்கிறாப்புல, அவர் முஸ்லீம் தான், ஆனால் அவர் நான் இந்து மதத்தை எடுத்து போராடுறாப்புல,
அவர் கிறிஸ்டியன் நிற்கிறாங்க. அப்போ எங்கள் மதத்தை எடுக்கிறதுக்கு மற்ற மதத்தை அது நிற்கிறீங்க, ஆனால் மற்ற மதத்தில் ஒரு கேள்வி எதுவுமே எந்த இதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மதத்தை நீங்கள் வளர்க்குறதுக்காக எங்கள் மதத்தை வந்து என்ன ஒரு விஷயம்னா, இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து வெளிப்படையாக மாற்றுறீங்க, அவங்களாம் சைலண்ட் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசமே. ஒழிச்சுட்டு பாகிஸ்தான்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம இங்க இறக்குறோம், நம்ம தான் ஆள்றோம் அப்படின்னு நிக்க மாட்டான். அதுல இருந்து ஒருத்தமே இவனால பாதிக்கப்பட்டிருப்பான். ஏ ஒரு விஷயம் நடந்துச்சுக்கணும், வாடகை கூட விடாம இருக்கான். இந்த விஷயத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு இந்து வச்சிருக்க ஒரு கட்டிடத்துல ஒரு முஸ்லீம் வாடகை கட்ட மாட்டேன். அவன் பண்ணுவான், அதனால பண்ணுவேன். இல்லை நான் இதில் நீங்கள் இருந்து நான் இந்து, நான் இந்தா இருக்கேன், அதனால் பெருந்தன்மை மட்டும் வரல. இல்லை பெருந்தன்மைக்காக சொல்லக்கூடாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு 2017 வீடு தேடி ஃபஸ்ட்டு அடைஞ்சோம். இப்போ தேடி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட எங்கள் ஏரியா ஃபுல்லாக மொதல் வந்து இந்து ஏரியா தான் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சர்ச் வந்துச்சு, இப்போ ஃபுல்லாக அப்படியே கிறிஸ்டின் வீடு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு வீடு வாடகைச்சுன்னா அடுத்து அந்த கிறிஸ்டின் வீடு பக்கத்தில் யாருக்கோங்களோ அவங்க சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் தான் கொண்டு வராங்க. நாங்கள் போய் ஒருத்தர் கேட்கும்போது, இல்லை அது கிறிஸ்டின் வீடு தான் அடையும், புதுசாக ஒரு வீடு கட்டிக்கணும், இந்த வீடு கட்டி முடிச்சோன்னா வாடகைக்கு விடாங்க, வாடகைக்கு விடுவோம், ஆனால் கிறிஸ்டின் தானே விடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எங்களை தள்ளுபடி தள்ளி தடைங்களா, நீங்கள் போய் ஒரு போராட்டத்தில் நிற்பீங்க. எந்த போராட்டத்தில் நிற்பீங்க? கிறிஸ்டினை எதிர்க்கிற ஒரு போராட்டத்தில் நிற்பீங்க. உங்களை இப்போ வரைக்கும் உங்களை நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க, நீங்கள் பாதிக்கப்பட்டதுனால நீங்கள் ஒரு போராட்டத்தில் நிற்கிறீங்க. உங்களால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஒரு உங்களோட உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு போராட்டத்தில் நிற்கிறாங்க. இதுதான் நடக்குது. இதில் இதுதான் வேணான்ற மதம்ன்ற விஷயம் வந்து இருக்கிறதுனால வந்து இந்த ஒவ்வொரு கோயில் சுற்றி உள்ள கடைகள் வந்து வாடகைக்கு விடுறாங்க. அந்த வாடகைக்கு உள்ள கடையை பெரும்பாலும் ஹிந்துக்களுக்கு மட்டும் விட கிடையாது, எல்லா முஸ்லீமும் இருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் போய் பாருங்க, சும்மா அந்த கோயிலை ஒட்டி உள்ள கடை இஸ்லாமியர்கள் அவங்க வந்து அவங்களோட வியாபாரத்தை பார்க்கணும். யார் போய் இதை நீங்க வைக்காதீங்க இது கோயில்னு சொல்லி தடுக்கலாம். ஆனால் அதே அது கான்ட்ராக்ட் எதுவும் ஒரு இந்துக்கு வந்து இந்து மதத்துக்கும் எதிராக ஒரு இதை உருவாக்குனது அவங்க தான். அதே இது ஒரு இஸ்லாமிய ஒரு பள்ளிவாசல் இல்லை, எத்தனை இந்துக்கள் வந்து கடை வச்சிருக்காங்கன்னு நீங்க காட்டுங்க. இப்போ எண்ணிக்கையில வந்து நம்ம தான் வரும் பாடிட்டு போலாம், இல்லாட்டி அல்லா அல்லாரோட சாங்க பாடிட்டு போலாம். எதுக்கு வெற்றிவேல் வீரவேல்னு ஒரு மத சார்பாக ஒரு இதை நீங்க திணிக்கணும்? உங்களுக்கு உங்களுக்கு இப்ப வரைக்கும் நமக்கு கிறிஸ்டின் மக்கள் யாரும் இருக்கக்கூடாது, முஸ்லீம் மக்கள் யாரும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து கும்புடுற கடவுள் மட்டும் இங்கே அப்படிப்பட்ட கடவுளை கும்புறைய மட்டும் இங்கே இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு இது வந்து மிகப்பெரிய கேவலமான விஷயம் தான். இல்லை அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கற்பூர கூட்டங்கிற சேனல் வந்து இழிவுபடுத்தினாலும் இஸ்லாமியர் இப்படி இருக்காங்க, இஸ்லாமிய மதத்தில் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தலாம், இந்து மதத்தை தான் இழிவுபடுத்தணும். அப்படின்னா அதை தான் ஒரு ஒரு ஆள் வந்து வெளியே வருவான், இந்து கிறிஸ்டின் மக்கள் கிறிஸ்டின்லேருந்து வெளியே வந்து கிறிஸ்டின் கடவுள் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்கிறவங்க ஃபுல்லாமே ஒழிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு இது அடிமட்டத்தில் அப்படி ஆயிடுச்சு கண்டிப்பாக. யாருமே வெளியே விட மாட்டாங்க. அந்த மதத்துலேருந்து அவனுக்கே தெரியும் இல்லைன்ற விஷயம் தெரியும். உங்களுக்கே நல்லா யோசனை இல்லைங்கிற விஷயத்த யாரும் ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு வந்து அது இல்லைங்கிறத எங்களுக்கு அது நம்பிக்கை அவ்வளோதான். இல்லைன்னு சொல்ல முடியாது, கடவுளை காட்டுனா காட்ட முடியாது, அது ஒரு நம்பிக்கை. இதை கரெக்டாக நான் செஞ்சேனா இப்படி இருப்பேன், அந்த நம்பிக்கையை தான் நான் வந்து நீங்கள் யாருங்களுக்கு யாருக்காக நான் அதை செய்கிறீங்களோ அவங்களால வைக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு வியாபாரமே பண்ண முடியல, இந்த கடவுள் நம்மளை காப்பாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறத உங்கள் மேலே வைங்க. என்னோட ஸ்ட்ரெஸ் இல்லையா ரிலீஃப் ஆகுது. இப்போ கோயிலில் போய் நான் உட்காந்தோன்னா என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது, அவ்வளோதான்.
ஒரு ஆன்மீக தளத்தில் போய் உட்காரும்போது ஒரு அமைதியான ஒரு இடம், இயற்கையான சூழல். அப்போ அந்த இடத்துல ஒரு கடவுளை நான் பார்க்கும்போது ஒரு ஒரு உணர்ச்சிகள் உண்டாது. அதை தான் நான் கடவுளை பார்க்குறேன். அதை கல்லுங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்களுக்கு வந்து அது கல்லா தெரியுது, எங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது பெரியார் மண்ணுங்கிறீங்க. பெரியார் மண்ணுனா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பெண் விடுதலை, பெண் பெரியார் வந்து பெண் விடுதலைக்கு போகிறான்னு, ரெண்டாவது வந்து இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்க போகிறான்னு, மூணாவது வந்து இந்த கல்லு கடைமுறையில், அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இது எந்த விஷயத்துல இது வரைக்கும் தமிழகம் மாற்றம் காணிச்சு நீங்க எப்படி இதை பெரியார் மண்ணு சொல்ல முடியும்? ஏன் ஏன் மாற்றம் காணலன்னு சொல்றீங்க? பெண் விடுதலை நீங்க பண்ண ஒரு விஷயத்துல வந்து என்ன ஒரு நடந்துச்சுன்னா, பேருக்கு பின்னால ஒரு ஜாதி பேர் எடுத்தாங்க. அந்த ஒவ்வொரு மனசுல இருக்கும் ஜாதி வன்மத்தை எடுக்கவே கிடையாது.